இன்று வரை ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றம் உள்ளிட்ட தீர்ப்பாயங்களில் அளித்தது மட்டுமல்லாமல் அங்கு வெகுமக்களை திரட்டி ஜனநாயக போராட்டத்தை 30 ஆண்டு காலமாக நடத்தி வரக்கூடிய தூத்துக்குடி போராட்ட குழுவினுடைய பிரதிநிதிகள் இங்கே தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களது ஆதங்கம் இங்கே வெளிப்படையாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தோழமை அமைப்புகளாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தூத்துக்குடி மக்களுக்கு துணையாக வெல்ஃபேர் பார்ட்டியை சார்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர்கள் இருக்கிறார்கள், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, பூவுலக நண்பர்கள், மக்கள் அதிகாரம், எஸ்டிபிஐ கட்சி மற்றும் இதர தோழமை அமைப்புகளும் இந்த கோரிக்கைக்கு துணையாக இருக்கின்றோம். இந்த அனில் அகர்வால் தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்புடைய ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு கொலைகாரனை தமிழ்நாட்டிற்குள் வரவிடுவது நமது போராட்டத்திற்கு தங்கள் இன்னுயிரை ஈந்த ஈகியரை இழிவுபடுத்துவதாக அமைந்துவிடும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு ராஜபக்சேவாக நாங்கள் அனில் அகர்வாலை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நபரை இங்கே தமிழ்நாட்டிற்குள் நிகழ்விற்கு அனுமதிப்பது என்பது ஒரு காலத்திலும் ஏற்க முடியாத ஒன்று. ஆகவே தமிழ்நாடு முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வை தடுப்பது மட்டுமல்ல இந்த நபர் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க வேண்டும், அனுமதிக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இச்சமயத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். அதையும் மீறி அவர் தமிழ்நாட்டிற்குள் நிகழ்விலே பங்கெடுப்பதற்காகவோ அல்லது வேறு வழியாகவோ வருவதாக இருந்தால் தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு ஜனநாயக போராட்டங்கள் அனைத்து தரப்பினரும் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஆகவே இந்த அனில் அகர்வால் தமிழ்நாட்டிற்குள் வருவதை ஏற்க முடியாது என்பது மட்டுமல்ல, ஸ்டெர்லைட் நிறுவனம் தமிழ்நாட்டிற்குள் இயங்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதற்கென்று சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இதனுடன் நாங்கள் சேர்த்து முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே இந்த நிறுவனம் நாளை உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கான அனுமதி என்று வந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிற்குள் இது போன்ற நிறுவனம் மாசுபாட்டை உருவாக்கக்கூடிய நிறுவனம் மக்களை கொலை செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டுக்குள் அனுமதி இல்லை என்று தமிழ்நாடு அரசு திமுக அரசு உடனடியாக இதற்கென்று சிறப்பு தீர்மானத்தையும் சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இச்சமயத்தில் கூடுதலாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். காரணம் தூத்துக்குடி அதை சார்ந்த கடல் பகுதி என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இருக்கிறது. ஆகவே இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாக நிறைவேற்றிட வேண்டும், இந்த நபர் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதை தடுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சமயத்தில் முன்வைக்கின்றோம். இதையும் மீறி அந்த நபர் தமிழ்நாட்டிற்குள் வருவார் என்றால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டிற்குள் நடக்கும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் மிக தீர்க்கமாக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்க நிகழ்ச்சிக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் அடிப்படையில் இந்த நபருக்கான எதிர்ப்பு தான். இந்த நபர் தமிழ்நாட்டு மக்களை இத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கக்கூடிய நபர், இப்போ ராஜபக்சே வந்தால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதுபோல தான் இது. ஆகவே தமிழ்நாட்டிற்கு விரோதமான ஒரு நபர், இங்கிலாந்தினுடைய குடிமகன், இங்கிலாந்து குடிமகனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை தான் நான் கேட்குறேன். ஆகவே தமிழ்நாடு இந்தியா அவர் இந்தியரும் கிடையாது, இங்கிலாந்து குடிமகனுக்கு இங்கே என்ன வேலை? 15 பேரை சுட்டு கொலை பண்ணுற ஒரு நிறுவனத்தை நடத்துகிற அந்த நபர் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்? அதுதான் எங்கள் கேள்வி. அந்த நபர் இங்கே வரவே வேண்டாம். அது நடந்தால் அது நான் கடுமையாக எதிர்ப்போம், ஆனால் அது இல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கான தேவை இல்லை, தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டிய அவசியமும் இல்லை. தோழர்கள் சொன்னதை போல பேராசிரியர் பாத்திமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தூத்துக்குடியில் பல்வேறு குழப்பங்களை அந்த நபர் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். போராட்ட குழுவிற்குள்ளாக பல்வேறு பிளவுகளை ஏற்படுத்துவது, மக்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது, பதட்டமான சூழலை தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் பண்ணிகிட்டு இருக்கிறார். நான் நேரடியாக தூத்துக்குடிக்கு சென்ற பொழுது இந்த களத்திலிருந்து நாங்களும் புரிந்து கொண்டோம், நாங்கள் அனைவருமே இதை கேள்விப்பட்டிருக்கின்றோம், நேரடியாக சென்று பார்த்துருக்கின்றோம். இதை தவிர அவர் பெரிய பெரிய பத்திரிகை விளம்பரம் தருவது போன்ற விஷயங்களை செய்கிறார், குழுக்களை உருவாக்குகிறார். ஆக இதெல்லாம் நாளைக்கு இன்னும் மோசமான சூழலை உருவாக்கிவிடும் என்கின்ற காரணத்தினால் தான் அந்த நபர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்பது எங்களது கோரிக்கை. நிச்சயமா சாத்தியப்படும், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தனிநபர் இல்ல, ஜனநாயக அமைப்புகளே ஒரு கூட்டம் நடத்த முடியாது தடுக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இந்த நபர் வந்தா தடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்குள்ளாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் என்கின்ற காரணத்தினாலே வெளிநாட்டை சேர்ந்த ஒருவருக்கு இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது. நீங்கள் கூடங்குளம் போராட்டத்தில் ஆஸ்திரேலியிலேருந்து ஒருத்தர் வந்தார், ஜெர்மனிலேருந்து வந்தாருன்னு அவர் டிப்போர்ட் பண்ணீங்கல்ல, இங்கிலாந்துலேருந்து ஒரு நபர் இங்கே வந்து டிப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? அப்புறம் அங்கேருந்து போராட்டத்துக்கு ஆதரவாக வர்றவங்களாம் வெளிநாட்டுக்காரன்னு சொல்கிறீங்க, வர்றவனே வெளிநாட்டுக்காரன்,
வெளிநாட்டுக்காரன் கம்பெனியா நடத்திட்டு இருக்கிறான், வெளிநாட்டுக்காரன் கம்பெனிக்கு சர்வ் கம்பளம் வர வேண்டும் அவனை எதுக்கு கூப்பிடுவீங்க? வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது, அவன் இங்கிலாந்துல வச்சுக்க வேண்டியது, இங்கிலாந்துல அவருக்கு வழக்கு இருக்கிறது. அதனாலதான் இங்கிலாந்தினுடைய லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து வேதாந்தா நிறுவனம் வெளியேற்றப்பட்டது. காரணம், இங்கிலாந்து அரசு இவர் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை பறிமுதல் செய்யும் என்கிற நிலை வந்தது. மிகப்பெரிய நட்ட ஈட்டை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தர வேண்டிய சூழல் ஏற்பட்ட உடனே இவர் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து வேதாந்தா நிறுவனத்தை வெளியேற்றினார் தனது சொத்தை பாதுகாப்பதற்காக. இவர் இங்கிலாந்தினுடைய குடிமகன், அவர் பிறந்தது வேணா குஜராத்தா இருக்கலாம், அவர் வந்து மோடிக்கு நெருக்கமானவராக இருக்கலாம், ஆனால் அவர் இந்தியாவிற்கு சொந்தமான நபர் அல்ல, இந்திய குடிமகனும் அல்ல, இங்கிலாந்தை சார்ந்தவர், இங்கிலாந்து குடிமகன். இங்கிலாந்தில் ஏன் வாழ்றாருனா, இந்த மாதிரி நிறுவனம் ஸ்டெர்லைட் போன்ற சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் நிறுவனம் இங்கிலாந்தில் கிடையாது. அவர் ஏன் இந்தியாவில் வாழலைனா, இந்த போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் வாழ மாட்டேங்கிறான்னா, அவருடைய நிறுவனமே இங்கே இருக்குது, அதனால தமிழ்நாட்டில் குடி வர மாட்டேங்கிறார். வேணுமென்றால் அவர் சுத்தமான நிறுவனத்தை நடத்துறாருன்னா, ஸ்டெர்லைட் பக்கத்தில் அவர் வீடு கட்டி அங்கேயே இருக்கட்டுமே. ஏன் இங்கிருந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி இங்கிலாந்தில் இருக்கிறார் அவரு? ஆகவே சாவு எங்களுக்கு, பணம் அவருக்கு என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திமுக அரசு மிக நன்றாக அறியும். இந்த போராட்டத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை வெளியேற்றுவதாக அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நபரை உள்ளே அனுமதிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிறுவனத்தை வெளியேற்றுவதற்காக சிறப்பு தீர்மானத்தையும் சிறப்பு சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக மோசமான தோல்வியை தூத்துக்குடியில் சந்தித்தார். ஆகவே இந்த சமயத்தில் அதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த கட்சியை நாங்கள் தோற்கடித்ததற்கு காரணமும் ஒரே காரணம் தான், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஸ்டெர்லைட்டை ஆதரித்தது. வேதாந்தா நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நிதி நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் இந்தியாவிற்கு சொந்தக்காரனுடைய நிறுவனம் அல்ல. இப்படி வெளிநாட்டுக்காரன் கம்பெனிக்காக தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட நபரை தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எதிரான போராட்டத்தை நிச்சயமா நடத்துவோம். எங்களோடு திமுக அரசும் துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நாங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். இது அவங்க தெரிஞ்சது, அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்களும் திருப்பி அனுப்பிடுவாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கொலை பண்ண ஒருத்தர் கூப்பிடக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி யோக்கியமான பள்ளிக்கூடமாக இருக்கும்? அதான் நான் கேட்க விரும்புகிறோம். நான் கேட்குறேன், பாகிஸ்தான் பிரதமரை இங்கே கூப்பிட்ருவாங்களா, பண்ணிடுவாங்களா? பாகிஸ்தானுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தான். அவர் எங்கே ராஜஸ்தானில் சுட்டாங்க, பஞ்சாபில் சுட்டாங்கிறதுக்காக நாங்கள் அதை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டில் கூட ஒத்துக்குவீங்களா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் சுட்டு கொண்ட ஒருத்தன் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. இல்ல தோழர், இது இப்போதைக்கு ஸ்டெர்லைட் பத்தி மட்டும்தாங்க இந்த பத்திரிகா சந்திப்பு. அதுதான் தூத்துக்குடியில இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. தோழமை அமைப்புகள் எல்லாம் அதற்கெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்பது மட்டுமல்ல, தூத்துக்குடிக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிற்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வந்திருக்கிறோம்.